ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்டு. ஐஎம்எஸ்கே. நம்ம இந்த வீடியோவில் பிகாஸ்க்கும் பிகாஸ் ஆஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த பிகாஸையும் பிகாஸ் ஆஃபையும் நம்மளோட கான்வர்சேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வேர்க்கனே நம்ம இந்த பிகாஸை பயன்படுத்தி ரெண்டு விதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். சப்போஸ் அதை பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். நாட் பிகாஸ் பட் பிகாஸ், ஜஸ்ட் பிகாஸ், இட் டசன்ட் மீன். இந்த ரெண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு வீடியோவையும் பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவில் இந்த பிகாஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் இது எப்படி நம்ம கான்வர்சேஷனில் பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். பிகாஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் இந்த ரெண்டு வேர்டுமே ஒரு செயல் ஏன் நடைபெறுறது, ஒரு ரீசனை சொல்கிறதுக்கு தான் பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஃபஸ்ட்டு இந்த பிகாஸ்ன்ற வேர்டை எடுத்துக்கிறோம். இந்த பிகாஸ் இந்த வேர்டோட தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏனென்றால் அல்லது ஏனெனில் நடத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேச்சு வழக்கில் ஏனா ஏனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிகாஸ்ன்ற வேர்டு ஒரு கன்ஜெக்ஷனாக செயல்படுது. கன்ஜெக்ஷன்னா ரெண்டு வாக்கியங்களை இணைக்க பயன்படுது. ஒரு ரெண்டு வாக்கியத்தை இணைக்க பயன்படுது தான் கன்ஜெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பிகாஸ்ன்ற வேர்டு ஒரு செயல் ஏன் நடைபெறுறது அப்படின்ற ஒரு ரீசனை சொல்கிறதுக்காண்டி பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ கேம் லேட் பிகாஸ் த டிராஃபிக் வாஸ் பேட். நான் தாமதமாக வந்தேன் ஏனென்றால், ஏன்னா இந்த டிராஃபிக்கு பேடாக இருந்துச்சு, மோசமாக இருந்துச்சு. இந்த இடத்துல நடைபெற்ற செயல் என்னது? ஐ கேம் லேட், நான் தாமதமாக வந்தேன். இந்த செயல் ஏன் நடைபெற்றது, அதோட ரீசன் என்ன, அதோட காரணம் என்ன? ஏன்னா பிகாஸ் இந்த டிராஃபிக் வாஸ் பேட், டிராஃபிக் மோசமாக இருந்தது. ஏன்னா டிராஃபிக் மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு செயல் ஏன் நடைபெற்றது அப்படின்றத ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த பிகாஸ். சரி, இப்போ நம்ம இந்த பிகாஸ் ஆஃப் இது எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அப்படின்றது ஒரு கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் என்ன, ரெண்டு வாக்கியங்களை இணைக்க பயன்படுது. இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனாக என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். சில நேரங்களில் இது ஒரு நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடி கூட வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ கேம் லேட் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். ஐ கேம் லேட் இது வந்து நடைபெற்ற செயல், நான் தாமதமாக வந்தேன். அந்த செயல் ஏன் நடைபெறுறது, பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். டிராஃபிக்னால நான் லேட்டாக வந்தேன், டிராஃபிக்னால நான் லேட்டாக வந்தேன். ஐ கேம் லேட் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக், டிராஃபிக்னால நான் லேட்டாக வந்தேன். இதே இது நம்ம வெறும் பிகாஸ் பயன்படுத்தும் பொழுது, ஐ கேம் லேட் பிகாஸ் த டிராஃபிக் வாஸ் பேட், நான் லேட்டாக வந்தேன், இந்த செயல் நடைபெற்ற ரீசன் என்னது, பிகாஸ் த டிராஃபிக் வாஸ் பேட், ஏன்னா டிராஃபிக் பேடாக இருந்துச்சு. இந்த இடத்துல பிகாஸ் கடுத்து ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு வினைச்சொல் வரும். இந்த இடத்துல பிகாஸ் கடுத்து சப்ஜெக்ட்னா டிராஃபிக், அது சப்ஜெக்ட். அதுக்கடுத்து வினைச்சொல் என்ன, வாஸ், பிவர். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், பிகாஸ் ஆஃப் கடுத்து ஒரு நவுன் வரும். ஐ கேம் லேட் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக், டிராஃபிக்னால, ஒன்னால், பிகாஸ் ஆஃப் யூ, அவரால், பிகாஸ் ஆஃப் ஹிம், அவரால், மலையால, பிகாஸ் ஆஃப் ரெயின், குடும்பத்தால், பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி, இந்த மாதிரி இதனால் அதனால் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் இந்த பிகாஸ் ஆஃப் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஒரு ரீசனை சொல்கிறதுக்கு மட்டும் ஒன்னால் இவரால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிகாஸ் ஆஃப் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம கண்ணை மூடிட்டு அவரால் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம பிகாஸ் ஆஃப் பண்ணும் அப்படின்னு நம்ம மைண்டில் சேவ் பண்ணக்கூடாது. இப்போ என்னால் அப்படின்னு சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் என்னால் முடியும், இப்போ ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம். என்னால் இந்த இடத்துல ஐ அப்படின்னா என்னால் அப்படின்னு வருது. கேன் பக்கத்தில் ஐ வரும் பொழுது என்னால், என்னால் முடியும் அப்படின்னு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு செயல் நடைபெறதுக்கான ரீசனை சொல்லும் பொழுது நம்ம இந்த பிகாஸ் ப்ளஸ் ஒரு நவுனை நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி வாக்கியங்களை அமைக்கலாம். உன்னால், அவரால், மலையால், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த பிகாஸ் ப்ளஸ் ஒரு நவுனை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி வாக்கியங்களை அமைக்கலாம். சரி, இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ மூவ் டு சென்னை பிகாஸ் மை ஃபேமிலி லிவ் தர். நான் சென்னைக்கு நகர்ந்தேன், நான் சென்னைக்கு போனேன், ஏன்னா என்னோட குடும்பம் அங்கே தான் வசிக்குது, என்னோட குடும்பம் அங்கே தான் வாழுது. பிகாஸ் மை ஃபேமிலி லிவ் தர், என்னோட குடும்பம் அங்கே தான் வாழுது. ஐ மூவ் டு சென்னை பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, என்னோட குடும்பத்தினால நான் சென்னைக்கு போனேன். வி கேன்சல்டு த ட்ரிப் பிகாஸ் இட் ரெயின்டு. வி கேன்சல்டு த ட்ரிப், நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம், ஏன்னா
மழை பெய்ந்தது ஏன்னா மழை பெஞ்சிச்சு பிகாஸ் இட் ரெயின்டு ஏன்னா மழை பெஞ்சிச்சு வி கேன்சல் த ட்ரிப் பிகாஸ் இட் ரெயின்டு நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம் ஏன்னா மழை பெஞ்சிச்சு இப்போ மழையினால் நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம் மழையினால் நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது முத மழையினால் அப்படின்னு சொல்லணுமா பிகாஸ் ஆஃப் ரெயின் பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னா மழையினால் வி கேன்சல் த ட்ரிப் நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம் பிகாஸ் ஆஃப் த ரெயின் வி கேன்சல்டு த ட்ரிப் நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணோம் மழையினால் அவன் சென்னைக்கு போனால் ஏன்னா அவனுக்கு வேலை கிடச்சிச்சு அவன் சென்னைக்கு போனால் ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு கீ மூடு டு சென்னை கீ மூடு டு சென்னை அவன் சென்னைக்கு போனான் ஏன்னா ஹீ காட் அ ஜாப் ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு பிகாஸ் ஹீ காட் அ ஜாப் இப்போ வேலையினால் அவன் சென்னைக்கு போனான் பிகாஸ் ஆஃப் த ஜாப் கீ மூடு டு சென்னை பிகாஸ் ஆஃப் த ஜாப் கீ மூடு டு சென்னை வேலையினால் அவன் சென்னைக்கு மூவ் பண்ணான் சென்னைக்கு நகர்ந்தான் இந்த மாதிரி ஒரு செயல் ஏன் நடைபெறுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அஸ்ன்ற வேர்டை பயன்படுத்தலாம் சின்ஸ்ன்ற வேர்டை பயன்படுத்தலாம் இதெல்லாம் நம்ம வெறுக்கனே அட்வெர்ப் கிளாஸில் பார்த்தது தான் ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த பிகாஸ்ன்றது நம்ம வெறுக்கனே ரொம்ப பரிச்சயப்பட்டது தான் ஸோ நம்ம அதை விட்டுருவோம் இந்த பிகாஸ் ஆஃப் இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போம் சத்தத்தால் என்னால் தூங்க முடியலை சத்தத்தால் என்னால் தூங்க முடியலை ஃபஸ்ட்டு என்னால் தூங்க முடியலை ஐ கான் ஸ்லீப் எதனால் தூங்க முடியல பிகாஸ் ஆஃப் த நாய்ஸ் சத்தத்தால் ஐ கான் ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் த நாய்ஸ் சத்தத்தினால் என்னால் தூங்க முடியல இந்த இடத்துல நம்ம இதை அப்படியே மாற்றி கூட போடலாம் பிகாஸ் ஆஃப் த நாய்ஸ் ஐ கான் ஸ்லீப் சத்தத்தினால் என்னால் தூங்க முடியல இந்த பிகாஸ் ஆஃப் நாய்ஸ் இதை நம்ம வாக்கியத்துக்கு முன்னாடி போடும் பொழுது நம்ம கம்மா ஆட் பண்ணணும் இதே இது இந்த வாக்கியத்துக்கு அப்புறம் போடும் பொழுது எந்த ஆர்வம் மார்க்கும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றால் எல்லாமே கெட்டு போச்சு உன்னால் எல்லாமே கெட்டு போச்சு அல்லது உன்னால் எல்லாமே பாலாயிடுச்சு உன்னால் அப்படின்னு சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் யூ எல்லாமே கெட்டு போச்சு அல்லது பாலாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி திங் இஸ் ரூயின்ட் எவ்ரி திங் இஸ் ரூயின்ட் பிகாஸ் ஆஃப் யூ உன்னால் எல்லாமே கெட்டு போச்சு அல்லது பாலாயிடுச்சு இதனால் என்னால் தூங்க முடியலை இதனால் என்னால் தூங்க முடியலை ஐ கான் ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் இட் ஐ கான் ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் இட் இதனால் என்னால் தூங்க முடியலை ஒன்னால் தான் நான் இங்கே இருக்கிறேன் ஒன்னால் தான் நான் இங்கே இருக்கிறேன் ஐ எம் கியர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ ஐ எம் கியர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்னால் தான் நான் இங்கே இருக்கிறேன் டிராஃபிக்னால் நான் இன்னைக்கு காலையில் லேட்டு டிராஃபிக்னால் நான் இன்னைக்கு காலையில் லேட்டு ஐ வாஸ் லேட் திஸ் மார்னிங் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் ஐ வாஸ் லேட் திஸ் மார்னிங் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் டிராஃபிக்னால் இன்னைக்கு காலையில் நான் லேட்டு காய்ச்சல்னால் நான் வீட்டில் இருக்கிறேன் காய்ச்சல்ன்றனால நான் வீட்டில் இருக்கேன் ஐ எம் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் ஃபீவர் ஐ எம் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் ஃபீவர் காய்ச்சல்னால் நான் வீட்டில் இருக்கிறேன் அவளுடைய சக்ஸஸ் அவளோட ஸ்மார்ட் ஒர்க்னால அவளுடைய சக்ஸஸ் அவளோட ஸ்மார்ட் ஒர்க்னால ஹேர் சக்ஸஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹேர் ஸ்மார்ட் ஒர்க் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு செயல் ஏன் நடைபெறுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ரீசன் ஒரு கிளாஸ் ஒரு சென்டென்ஸாக இருந்தால் அதை சொல்கிறதுக்கு அஸ் இருக்குது சென்ஸ் இருக்குது இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு ரீசன் ஒரு நவுனோ அல்லது ஒரு நவுன் ஃப்ரேஸோ வரும் பொழுது அதை குறிப்பிடறதுக்கு பிகாஸ் ஆஃப் மட்டும் இல்லை டியூ டு ஓவிங் டு இந்த இரண்டு வார்த்தைகளும் பயன்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்